கொரோனாவுக்கு ஏன் இன்னமும் வாக்சின் கண்டுபிடிக்கவில்லை? அது வந்து மிக கஷ்டமான ஒரு விஷயம். ஏனென்றால் கொரோனா வந்து பாக்டீரியா மூலமாக வரும் வியாதி அல்ல. உதாரணமாக இந்த பியூபானிக் பிளேக் என்று சொல்லப்படும் 13ஆம் நூற்றாண்டில் வந்த பிளேக் வியாதி வந்து பல கோடி மக்களை கொன்று குவித்தது. அது வந்து பாக்டீரியா மூலமாக வரும் வியாதி. ஆனால் இது வந்து ஒரு வைரஸ் மூலமாக வரும் வியாதி. வைரஸ்க்கு வந்து இந்த ஆன்டி பாக்டீரியல் இதெல்லாம் வந்து எதுவுமே ஒர்க் பண்ணாது. அதனால் வந்து வைரஸுக்கு நிறைய வைரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக்சினே கிடையாது. உதாரணமாக இந்த ஹெச்ஐவி, அது வந்து ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் தானே. அதுக்கு வந்து இது வரைக்கும் எந்த வேக்சினும் வந்து கண்டுபிடிக்கல. ஹெச்ஐவிக்கு வந்து இது வரைக்கும் ஒரு ப்ரிவென்டிவ் வேக்சினே வந்து கிடையாது. அதே சமயம் ஏன்னா வந்து இது ஒரு புது பாடி, இது வரைக்கும் வந்து அதுக்கு தகுந்த அதுக்கு முந்தின நெருங்கின க்ளோஸ் ரிலேட்டிவ் வைரஸ் வந்து எதுவுமே கிடையாது. எய்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப புதிய ஒரு வைரஸ், அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வியாதி நம்ம பார்த்ததே இல்லை. அதே மாதிரி தான் இந்த கொரோனா வைரஸ்ஸு. ஆனால் கொரோனா வைரஸில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி சார்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ சார்ஸ் வந்து கிட்டத்தட்ட கொரோனாவோட அதே ஃபேமிலி தான். சார்ஸ் கொரோனாவே பார்த்திங்கன்னா சார்ஸ் கோவிட் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க முதல்ல. அதனால் வந்து ஏற்கனவே அந்த ஆராய்ச்சிகள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அந்த ஆராய்ச்சியே வந்து இப்போ கொரோனாக்கு வந்து திருப்பி விட்டுருக்குறாங்க. ஆனாலும் வந்து அது எய்ட்ஸ் மாதிரி மருந்தே இல்லாத, வேக்சினே இல்லாத ஒரு வியாதியாக மாறிடுமோன்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்படி பயப்படுறதுக்கு வந்து ரெண்டு காரணம் வந்து இருக்குது. என்ன காரணம்னா, முதல் காரணம் வந்து கொரோனா வந்து குளோபல் பேண்டமிக் ஆயிடுச்சு. இந்த குளோபல் பேண்டமிக் அப்படின்னா உலகம் முழுக்க பரவிடுச்சு. உலகம் முழுக்க அனைத்து நாடுகளிலுமே கொரோனா வந்து பரவிடுச்சு. இத்தனை கோடி பேர்த்துக்கு பரவின ஒரு வியாதி வந்து பல்வேறு மியூட்டேஷன் அடைஞ்சிருந்த வைரஸ் வந்து பல்வேறு பரிணாம மாற்றங்களை வந்து அடைஞ்சிருக்கும். இத்தனை நேரம் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீம் வைரஸ் எடுத்து நீங்கள் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அது வந்து பல கோடி பேர்த்த பாதிச்சு அந்த வைரஸ் வந்து பல்வேறு வகையான புது வடிவங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வைரஸ் கொடுத்தாலும் கூட அது ஒரு லைக் அது ஒரு வகையான கொரோனா வைரஸில் தான் வந்து கட்டுப்படுத்தும். அது மியூட்டேட் ஆகி என்னென்ன வகையாக மாறுங்கன்னே தெரியாது. அப்படி மாறி வர்ற புது வைரஸ் வந்து ரொம்ப ரொம்ப வீரியமாக இருக்கும். அந்த பழைய வேக்சின் வந்து இதுக்கு எந்த எஃபெக்டும் வந்து இருக்காது. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான பயமாக வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த வைரஸ் மியூட்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பயமாக வந்து இருந்துகிட்ருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, இந்த கொரோனா வந்து பெரும்பாலும் இந்த முதியோர்களை தான் வந்து பாதிக்குது. 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 55-60, அப்புறம் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, இவங்களை வந்து கடுமையாக அது வந்து பாதிக்குது. இவங்க வந்து பொதுவாக வேக்சினுக்கு வந்து அந்தளவுக்கு முதியவர்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு பிரச்சனையுமே வந்து இந்த கொரோனா வேக்சினோட டெவலப்மெண்ட்டில் வந்து இருந்துகிட்ருக்குது. எய்ட்ஸ் மாதிரி இது ஒரு வேக்சினே இல்லாத ஒரு வியாதியாக மாறுச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்து உலகத்தில் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருந்துகிட்ருக்கு. இது அப்படியே விடவும் முடியாது. சரி, கொரோனாவோட வாழ பழகிக்கங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா மரண விகிதங்கள் வந்து கூட்டிகிட்டே போகுது, நல்லா இருக்கிறவங்களுக்கும் வந்து வருது. அப்புறம் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல்லாம் வந்து நம்ம சேர்த்துனோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வென்டிலேட்டரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையோட ரிசோர்ஸ் வந்து ரொம்ப இதாகுது. அப்புறம் டாக்டர்ஸ்க்கு வந்து அந்த பாதிப்பு வந்து வருது. வைரஸ் தொற்று டாக்டர்களுக்கு வந்து பாதிப்பு வந்து வருது. அது இது மூச்சுக்காற்று மூலமாக பரவுகிற வியாதி அப்படிங்கிறனால அவங்களெல்லாம் குவாரண்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கத்தோட ரிசோர்ஸஸ், முக்கியமாக மருத்துவமனை அரசாங்கம், இவங்களோட ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப வீணாகுது. அதனால தான் வந்து இந்த கொரோனா வந்து இத்தனை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வியாதியாக வந்து மாறி இருக்கிறது. இதற்கு இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாதுகாப்பாக இருந்துக்கணும், நீங்கள் லைஃப் லாங்குன்னு கிடையாது, ஆனால் அடுத்த சில ஆண்டுகளுக்காச்சு நம்ம வந்து இனிமேல் இப்போத்திக்கு வேக்சினும் வர்ற மாதிரி இல்லை, அடுத்த சில ஆண்டுகளுக்காச்சு நம்ம வந்து மாஸ்க்கு சமூக இடைவெளி அப்படின்னு வச்சுட்டு நாம் வந்து அது ஓடவே நம்ம எப்படி நம்ம பாதிக்காமல் நம்ம ஒர்க் பண்ணுறது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணை மூடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க. ஏன்னா எந்த நாசி, கண்கள், காதுகள், வாய், இப்படி எந்த வழியான இது இது வழியாகவும் அது வந்து பரவக்கூடிய ஆபத்து வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்து இது ஒரு மிகப்பெரிய சவாலாக வந்து மருத்துவத்துறைக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. இதற்கான தீர்வை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் என அனைவரும் நம்புவோம். அதை தவிர இப்போதைக்கு வேறு வழி இல்லை.